ரயிலை நேசிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். பொதுவாக பயணங்கள் மேற்கொள்பவர்கள் ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக வேண்டி தான் போவாங்க. அதுலேயும் மிக முக்கியமாக ஆன்மீகத்திற்காக வேண்டி நிறைய பேர் பயணம் செய்கிறாங்க. அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான பழனிக்கு எப்படி நாம் ரயிலில் போகலாம், எந்தெந்த ரயில்கள் பழனிக்கு நேரடியாக இயக்கப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் தாகிர், நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரெயின்வே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பார்த்தன கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பழனிக்கு இயக்கப்படக்கூடிய தினசரி எக்ஸ்பிரஸ் ரயில்களில் மிக முக்கியமானது சென்னையிலிருந்து இயக்கப்படக்கூடிய சென்னை பாலக்காட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி முதல்ல பழனி வரைக்கும் இயக்கப்பட்டு வந்துச்சு, இப்போ இது பாலக்காடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இயக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டி நம்பர் 226512252. இந்த வண்டி சென்னையிலிருந்து தினசரி நைட்டு 9:40 புறப்படுது. புறப்படக்கூடிய இந்த வண்டி காலையில 6:55 பழனிக்கு வருது. ஸோ நீங்கள் விடியற் காலையில் பழனிக்கு வரணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கும். இதே வண்டி பாலக்காட்டிலேருந்து புறப்படக்கூடிய நேரம் பார்த்தோம்னா சாயந்தரம் 4:10, பழனிக்கு இந்த வண்டி 6:10 வந்து சேருது. இந்த வண்டியினுடைய ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையிலேருந்து இது திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, குடியாத்தம், ஜோலார்பட்டி, சேலம், நாமக்கல், மோகனூர் வழியாக கரூர், திண்டுக்கல் வந்து அதுக்கப்புறமா உடுமலை, பொள்ளாச்சி வழியாக இது பயணிக்குது. இந்த வண்டி உங்களுக்கு ஒரு டெய்லி சூப்பர் ஃபாஸ்ட் சர்வீஸாக இருக்குது. பழனிக்கு இயக்கப்படக்கூடிய இன்னொரு டெய்லி எக்ஸ்பிரஸ் ரயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயம்புத்தூர் அண்ட் மதுரைக்கு இடையே இயக்கப்படக்கூடிய டெய்லி அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியினுடைய நம்பர் 16721-16722. இந்த வண்டி தினமும் காலையில் மதுரையிலிருந்து 7:25 புறப்பட்டு பழனிக்கு காலையில் 9:35 வருது. இதே வண்டி தினமும் கோயம்புத்தூர்லேருந்து மத்தியானம் 2:20 புறப்பட்டு பழனிக்கு சாயந்தரமாக 4:35 வருது. இந்த வண்டியினுடைய ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயம்புத்தூர்லேருந்து புறப்படக்கூடிய இந்த வண்டி போத்தனூர், பொள்ளாச்சி, உடுமலை, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், அம்பத்துறை, கொடைரோடு, அப்புறம் வாடிப்பட்டி, சோழவந்தான், கூடல் நகர் வழியாக மதுரைக்கு போகுது. ரிட்டர்ன் டைரக்ஷன்லையும் இதே ரூட்டில் தான் இந்த வண்டி பயணிக்குது. இந்த வண்டி உங்களுக்கு டெய்லி அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரிசர்வேஷன் பண்ண வேண்டியதில்லை, எல்லா பெட்டிகளுமே ஜென்ரல் கோச்சாக தான் இருக்கும். பழனிக்கு இயக்கப்படக்கூடிய இன்னொரு தினசரி அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாம் பரிச்சயமான திருச்செந்தூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும் இயக்கப்படக்கூடிய 16731-16732. இந்த வண்டி தினமும் திருச்செந்தூர்லேருந்து காலையில் 12:20 புறப்பட்டு பழனிக்கு சாயந்தரம் 7:00 வந்து சேருது. பாலக்காட்டில் தினமும் காலையில் 6:00 புறப்படக்கூடிய இந்த வண்டி பழனிக்கு காலையில் 8:05 வந்து சேருது. இந்த வண்டியினுடைய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர்லேருந்து காயல்பட்டினம், ஆறுமுகநேரி, திருநெல்வேலி, மணியாச்சி, கடம்பூர், கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், திருமங்கலம் வழியாக மதுரை வந்து அதுக்கப்புறம் கொடையரோடு, திண்டுக்கல் வழியாக இது பழனிக்கு வருது. உடுமலை, பொள்ளாச்சி, கொல்லங்கோடு வழியாக இந்த வண்டி பாலக்காடு போகுது. ரிட்டர்ன் டைரக்ஷன்லையும் இதே வழியில் தான் பயணிக்குது. கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் பழனிக்கு வர்றதுக்கு ரொம்பவுமே சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தினசரி இயக்கப்படக்கூடிய அமிர்தா எக்ஸ்பிரஸ். திருவனந்தபுரம் மற்றும் மதுரை இடையே இயக்கப்படக்கூடிய இந்த வண்டி 16344-16343 என்ற நம்பரில் இயக்கப்படுது. தினமும் மதுரையிலிருந்து சாயந்தரம் 4:10 புறப்படக்கூடிய இந்த வண்டி பழனிக்கு 5:55 வந்து சேருது. தினமும் திருவனந்தபுரத்திலிருந்து 8:30 புறப்படக்கூடிய இந்த வண்டி அடுத்த நாள் காலையில 6:30 பழனிக்கு வந்து சேருது. இந்த வண்டியினுடைய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா வர்க்கலா, சிவகிரி, கொல்லம், செங்கனூர், கோட்டயம், எர்ணாகுளம், ஆலுவா, திருச்சூர், பாலக்காடு வழியாக வர்ற இந்த வண்டி அதுக்கப்புறமா கொல்லங்கோடு வழியாக பொள்ளாச்சி, உடுமலையை கடந்து பழனிக்கு வருது. அப்புறம் ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் வழியாக இது மதுரையை போய் சேருது. பழனிக்கு வாராந்திரமாக இயக்கப்படக்கூடிய ஒரே வண்டி அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி, மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படக்கூடிய வீக்லி ஸ்பெஷல் வண்டி தான். 06029-06030 அப்படிங்கிற நம்பர்ல இயக்கப்படக்கூடிய இந்த வண்டி ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியிலிருந்து சாயந்தரம் 7:00 புறப்படுது. இதுக்கு முன்னாடி இது வியாழக்கிழமை புறப்பட்டு இருந்தது, அந்த டேட் இப்ப மாற்றப்பட்டு இப்ப வரக்கூடிய வண்டி ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் காலையில விடியற் காலையில 3:08 இது பழனிக்கு வந்து சேருது. அதே போல ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமை ஈவினிங் 7:45 மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த வண்டி அன்னைக்கு 11:10 பழனிக்கு வந்து சேருது. பொதுவாக தென்மாவட்டங்கள்லேருந்து ஒரு நாள் ட்ரிப்பாக பழனிக்கு வந்து போகக்கூடிய பயணிகளுக்கு ரொம்பவுமே உபயோகமான வண்டி. ஏன்னா இந்த வண்டியில் நீங்கள்
சாயந்தரமா திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டுச்சுன்னா அம்பாசமுத்திரம், பாவூர் சித்திரம், கீழக்கடையம், தென்காசி வழியாக சங்கரன் கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் வழியாக இது பழனிக்கு வந்து சேருது. அப்புறம் உடுமலை, பொள்ளாச்சி, போத்தனூர், கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகுது. ஸோ காலையில் விடியற்காலையிலே நீங்கள் பழனியில் இந்த வண்டியில் இறங்கிடலாம், 3 மணிக்கு இறங்கிடலாம்.